ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் போர் சிக்ஸ் எயிட் ஜீரோ பெங்களூரு நகரில் குடிநீர் பற்றாக்குறைக்கான காரணம் என்ன குடிநீர் ஆதாரங்கள் எங்கெங்கே உள்ளன இது குறித்த விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் செய்தியாளர் பாலவிட்டுவே பார்க்கலாம் இந்தியாவின் சிலிக்கான் வேலியான பெங்களூர் நகரத்தில் குடிநீர் தட்டுப்பாடு உச்சத்தில் இருக்குது வார் ரூம் அமைத்து குடிநீர் விநியோகம் செய்கிற அளவிற்கு மாநில நிர்வாகம் பல்வேறு விதமான வியூகங்கள் அமைத்தாலும் சவால் நிறைந்த பணியாக இருக்குது பெங்களூர் நகரத்தை பொறுத்தவரையும் குடிநீர் தட்டுப்பாடு ஏன் ஏற்பட்டதுன்னு பார்க்கலாம் நகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகை ஒன்று புள்ளி நான்கு கோடி பேர் வசிக்கிறாங்க தமிழ் கன்னடா உட்பட ஆறு மொழி பேசுறவங்க இருக்கிறாங்க நகரத்தில் உள்ள மொத்த வீடுகள் இருபத்தி மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு வீடுகள் இருக்குது ஒரு வீடுக்கு நூறு லிட்டர் தண்ணினாலும் எவ்வளவு தேவைன்னு பார்த்துக்கோங்க புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையும் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்திற்கு மேற்பட்ட வீடுகள் வந்து இருக்குது மேலும் இந்த நகரத்தை பொறுத்தவரையும் குடிநீர் ஆதாரமாக எது எதெல்லாம் விளங்குது அப்படின்னா நதி நீர்நிலைகள் நிலத்தடி நீர் மற்றும் புறநகரில் இருந்து லாரி மூலமாக விநியோகம் செய்யப்படுற இந்த நான்கு முறைகளில் குடிநீர் ஆதாரமாக விளங்குது நதியை பொறுத்தவரையும் காவிரி மற்றும் தென்பெண்ணை மூலமாக பெங்களூர் நகரத்திற்கு குடிநீருக்காக ஆதாரமாக கிடைக்குது காவிரி மூலமாக மட்டும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது மில்லியன் லிட்டர் அளவிற்கு பெங்களூர் நகரத்திற்கு குடிநீர் விநியோகத்திற்காக எடுக்கப்படுது நீர்நிலைகளை பொறுத்தவரை நகரத்தை சுற்றி நாற்பத்தி ஒரு நீர்நிலைகள் அமைஞ்சிருந்தாலும் முப்பத்தி ஒன்பது நீர்நிலைகள் அபாயகரமான அளவிற்கு மாசுபாடு அமைஞ்சு அட மாசுபாடோடு இருக்குது எழுபத்தி ஒன்பது சதவீதம் நீர்நிலைகளுடைய பரப்பு சுருங்கிருக்கு அந்த அளவிற்கு நகர் விரிவாக்கம் அடைஞ்சிருக்குது பெங்களூர் நகரத்தை பொறுத்தவரையும் நிலத்தடி நீர் மூலமாகத்தான் குடிநீர் நாற்பத்தஞ்சு சதவீதம் அளவிற்கு தேவைப்படுதா எடுக்கப்படுது ஆனால் இருக்கிறதுல பதினாறாயிரத்திற்கும் மேற்பட்ட போர்வெல்ல வந்து வறட்சியான ஒரு நிலையே நிலவுகிறது நாற்பது ஆண்டுகளில் ஆயிரத்தி ஐம்பத்தைந்து மடங்கு காங்கிரீட் வீடுகளோட பரப்பு வந்து பெங்களூர் நகரத்தில் அதிகமாகுது ஐடி நிறுவனங்களோட எண்ணிக்கை காங்கிரீட் தரைகள் காரணமாக மழை நீர் நேரடியாக தரைக்குள்ளே போக முடியாதனால மழை நீர் சேகரிக்க முடியாதது காரணமாக நிலத்தடி நீர் மட்டும் சரிவு ஏற்பட்டிருக்குது அதன் காரணமாக தான் அதிக தட்டுப்பாடு நிலவராக சொல்கிறப்படுத்து ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரையும் நூற்றி பத்து கிராமங்கள் பெங்களூருக்கு வெளியே உள்ள இருந்து புறநகரில் நகரோடு இணைக்கப்படுது எப்படி செங்கல்பட்டு ஆவடி போன்ற நகரங்கள்லாம் சென்னையிலேருந்து விரிவாக்கம் பண்ணப்படுதோ அந்த மாதிரி பெங்களூரை சுற்றியும் நகர் விரிவாக்கம் காரணமாக குடிநீர் தேவை வந்து ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது மேலும் வந்து பெங்களூர் நகரத்தை பொறுத்தவரை குடிநீர் தேவைக்கு நாள் ஒன்றுக்கு மூவாயிரத்தி ஐநூறு லாரிகள் மூலமாக ஐடி நிறுவனங்களுக்கும் வீடுகள் அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் அதிகமாக இருக்குது அதற்கு விநியோகம் செய்யப்படுது அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஒசூர் அருகில் உள்ள நகரம் அப்படிங்கிறதுனால லாரி விநியோகம் அதிகமாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா மாநிலத்திலிருந்து இருக்குது பற்றாக்குறைக்கான ஐந்து காரணங்களை பார்க்கலாம் முதல் காரணம் வேகமான நகர்மயமாதல் எப்படி ஏற்கனவே பார்த்தோம் நூற்றி பத்து க கிராமங்கள் வந்து சேர்க்கப்படுது இன்னமும் பெங்களூர் நகரம் விரிவாக்கம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது நிலத்தடி நீர்மட்டம் சரிவு அதாவது காங்கிரீட் தரைகள் போன்ற தரைகளை பயன்படுத்துறதுனாலையும் மழைநீர் சேகரிப்பு திட்டங்களை முறையாக செயல்படுத்தாத காரணமாகவும் நிலத்தடி நீர்மட்டம் சரிஞ்சிருக்கு நீர்நிலைகளுடைய மாசுபாடு அதிக அளவிற்கு இருக்குது நீர்நிலைகள் இருக்கிற நீர்நிலைகளை வந்து பாதுகாத்தாலே போதும் ஆனால் முப்பத்தொம்போது நீர்நிலைகள் அதிக அளவில் மாசுபாட்டோடு இருக்கிறது திட்டமிடப்படாத நகர்ப்புறத்தோட வளர்ச்சி காரணமாக அதிகப்படியான நகர் நெருக்கமாகவும் இருக்கிறது ஒரு முறையான வடிகாலும் இல்லாததன் காரணமாக இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு பருவநிலை மாற்றம் தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக அஞ்சாவது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது பருவநிலை மாற்றத்தை பொறுத்தவரையும் உலகத்தில் உள்ள பதினோரு முக்கிய நகரங்களில் இந்தியாவிலேருந்து வறட்சியினால் பாதிக்கப்படுற ஒரே நகரமாக பெங்களூர் நகரம் இருக்குது பெங்களூர் ஒரு பெரிய பொருளாதார கேந்திரமாகவும் ஐடி பூங்காவாகவும் விளங்குது கார்டன் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெங்களூர் நகரத்தில் கார்டனுக்கு கூட குடிநீருக்கு விநியோகம் செய்கிற குடிநீர் தண்ணீர் வந்து தட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு நிலை தான் இருக்குது அதை போக்குறதுக்கு பல்வேறு விதமான வியூகங்கள் மாநில அரசு தற்போதைக்கு அமைச்சாலும் இது ஒரு அபாய சங்கை தான் வந்து இந்திய நகரங்களுக்கு சொல்லுது சென்னை உள்ளிட்ட நகரங்கள்லேயும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு சூழலில் முன்னெச்சரிக்கையோடு செயல்பட வேண்டும் பெங்களூரு நகரத்தை பொறுத்தவரையும் தற்போதைக்கு மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது கடந்த ஒரு வாரமாக பெங்களூருவில் தண்ணீர் பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு பூதாகர பிரச்சனையாக இருக்கிறது ட்ரிபிளே காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி Counseling code 4680.